11 Production ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். திட்டம் எதுவுமே நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. முழுமையான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ஜெகத்ரட்சன் அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் ஒரு ஐயப்பாட்டை எழுப்பியிருக்கிறார். காவிரி டெல்டா ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்களுடைய அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை சட்டசபையில் நான் அறிவித்த போதே எந்த ஒரு திட்டத்தினையும் மாநிலத்தின் எந்த பகுதியிலும் அனுமதிக்கவோ ரத்து செய்யவோ முடிவெடுக்கும் உரிமை மாநில அரசுக்கே உள்ளது என்றும் மத்திய அரசு அதை தடுக்காது என்றும் மத்திய அமைச்சரே கடிதம் மூலம் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஏற்கனவே மத்திய அமைச்சரிடம் ஒப்புதல் கடிதம் வாங்கியிருக்கிறோம். இது தொடர்பாக மத்திய அரசிடம் வரப்பெற்ற கடிதத்தை நான் சட்டமன்றத்திலே படித்து காட்டினேன். ஆனால் மத்திய அரசே ஒப்புதல் கொடுத்த கடிதம் அனுப்பிய பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றவர்கள் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிப்பினை மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசு எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் மத்திய அரசை மீறி மாநில அரசு எவ்வாறு செயல்பட முடியும் என்ற கேள்வியும் கேட்டிருக்கார். நாங்கள் சட்ட முன்னோடி கொண்டு வந்து முழுமையாக பாதுகாப்போடு இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்க. மாநில அரசின் உரிமை எது, மத்திய அரசின் உரிமை என்பது கூட தெரியாமல் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார். மாண்புமிகு அம்மாவின் அரசு வேளாண் பெருமக்கள் நலனுக்காக இச்சட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதுதான் வெட்டு வெளிச்சமாக தெரிகிறது. முதன் முதலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததும் இவர்கள்தான். இவர்களே தங்கள் ஆட்சி காலத்தில் இல்லாத போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களும் அறிவித்தது இவர்கள்தான். ஆக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும்போதும் மத்தியில் கூட்டணி இருக்கும்போதும் எதுவும் செய்யாமல் தற்போது எங்களுடைய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தினை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இதைத்தான் குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்றுவது என்பார்கள். ஆனால் இவரது நாடகம் தமிழ்நாடு மக்களில் இனி ஒருபோதும் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களுக்கு நன்மை வைக்கும் சட்டமாக இது இருப்பதால் இது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டால் டெல்டா பகுதியில் இவர்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற பயம் இருக்கிறது என்ற ஐயப்பாடு தான் எங்களுக்கு எழுகின்றது. அதே மத்திய அமைச்சரே தெளிவாக நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டு விட்டார், இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட சட்டம், மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் சட்ட முன்வடி கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கோம். நீங்கள் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. இனி புதிதாக எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலும் தமிழகத்தில் அமல்படுத்த இயலாது, கொண்டு வரவும் இயலாது என்பதை உறுதிப்பட மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர், இது குறை இருந்தால் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம், குறையே இல்லையே. நாங்கள் தெளிவாக தான் அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். எனக்கு மத்திய அரசு சொன்னையும் அங்கேயும் கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டு அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். நான் அந்த கடிதத்தை படித்து காட்டினேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஒழிய சட்டத்தில் எந்தவித குளறுபடியும் இல்லை. எங்கள் சட்டத்துறை அமைச்சர் தெளிவாக இந்த அவையிலே தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொண்டு வந்ததை இவள் தடுக்கிறாள் என்ற எண்ணம் தான் உங்கள் மனதில் இருக்கின்ற எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. நீங்கள் இதை எப்படியா தடுக்க வேணும், இதுக்கு எப்படியா உள்நோக்கம் கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படும் போது நாங்கள் என்ன செய்வது? ஆகவேதான் நாங்கள் இதை வந்து தெளிவாக மத்திய அரசிலிருந்து கோரிக்கை வச்சு அவருடைய எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகவே தெளிவாக குறிப்பிட்டு கடிதம் எழுதிவிட்டார். ஆகவே இந்த கடிதத்தை பெற்ற பிறகு நான் அதை கடிதத்தை வாசித்து காட்டினேன். ஆக மேலும் மேலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அங்கே இருக்கிற டெல்டா பாசன விவசாயிகளிடத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற வழியே இந்த சட்டத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துள்ளேன். மாண்பு பேரவைத் தலைவர், நீங்கள் வந்து உறக்க பேசினாலும் அது நிறக்க போகிறதில்லை. மாண்புமிகு மத்திய சுற்றுச்சூழல் வந்து தெளிவாக சொல்லிவிட்டார், மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டார். மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்தா தான் எதுவுமே நிறைவேற்ற முடியும். அதுதான் நாங்கள் சட்டமே கூட நிறைவேற்றியாச்சு. அது உங்களுக்கு எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அதுதாங்க தெளிவாக சொல்லியாச்சு, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வர முடியாது நாடாளுமன்றத்திலே தெரிவிச்சிட்டார். உங்களுடைய மாண்புமிகு நாடாளுமன்ற கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் கொடுத்துட்டார். மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி நீங்கள் அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் நிச்சயம் 100% நிறைவேறாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் வழக்கறிஞர், நன்றாக தெரியும். இதை தடை செய்தால் அவர் எங்கே போவார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது மிக முக்கியமான பிரச்சனை. நீண்ட காலமாக விவசாயிகள் கோரிக்கை வைத்துட்டு முதலில் இதை நிறைவேற்றுவோம், வருகின்றதை காப்போம், விவசாய குடிமக்களை காக்க வேண்டும். அதுதான் முதல்ல கடமை, அரசாங்கம் செய்யக்கூடிய முதல் நடவடிக்கை. அதே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பிறகு யாரும் புதிதாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வர முடியாது, அனுமதி கொடுக்கவும் முடியாது என்று நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் சட்டத்தின் வாயிலாக. ஏற்கனவே இருக்கின்றதை நீங்கள் தடை செய்தால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போவாங்க.
நீதிமன்றத்துக்கு மட்டும் போகிறது மட்டும் இல்லை, அவள் ஏற்கனவே முதலீடு செய்த அத்தனைக்கும் மாநில அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னால் பல ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, நன்றாக தெரியும். எங்களை விட அனுபவம் வாய்ந்தவங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நன்றாக தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உட்படக்கூடாது என்பதற்காகத்தான் இனி புதிதாக எந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் டெல்டா பகுதியில் ஆரம்பிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம் முன்னாடி கொண்டு வந்து நிறைவேற்றும் என்பதை தங்கள் வகை எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்.